ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெற்று வரக்கூடிய தொடர்ச்சியான சண்டை குறித்த செய்திகளை நாங்கள் பார்வையிட்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளிலே நேற்று குறிப்பாக முக்கியமான நகரங்களை ரஷ்யா தொடர்ச்சியாக உக்ரைனிடமிருந்து கைப்பற்றி வந்த சூழலில் கார்கிவ் நகரம், கியூவ் நகரம் தலைநகர பகுதியில் மிக கடுமையான சண்டை நடைபெற்று வருவதான செய்திகளை நாம் நேற்று பார்வையிட்டிருந்தோம். அது மட்டுமல்ல, இரண்டு வார கால பகுதிக்குள் தாங்கள் முழுமையாக உக்ரைனை கையகப்படுத்துவோம் என்ற செய்தியை ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் ரஷ்யா ஒரு மிக கடுமையான தாக்குதலை உக்ரைன் மீது தொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக அங்கே பல்வேறுபட்ட மாணவர்கள், பல நாட்டு சுற்றுலா பயணிகளாக சென்றவர்கள், தொழில்நுட்பம் சென்ற வெளிநாட்டவர்கள் சிக்கியிருப்பதால் அவர்களை மீட்பதற்கு ரஷ்யா ஆவண செய்ய வேண்டும் அல்லது உதவி புரிய வேண்டும் என இந்தியா உட்பட பல நாடுகள் நேரடியாக ரஷ்யாவுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் மிக கடுமையான யுத்தம் நடைபெற்று வந்த நிலையில் நேற்றைய நாளில் உக்ரைனுடைய துறைமுக நகரான மரியோபோலை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியது என்ற செய்தியை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருந்தது. தொடர்ச்சியாக இன்றைய நாள் 10வது நாளாக இந்த போர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் சற்று மனதுக்கு ஆறுதலான ஒரு அறிவிப்பை ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றது. உண்மையில் மிக கடுமையான போரினால், அது ஏவுகணை தாக்குதலாக இருக்கலாம், ஆர்டிலரி செல்வீச்சுகளாக இருக்கலாம், விமான குண்டு வீச்சுகளாக இருக்கலாம், பரஸ்பர துப்பாக்கி சூடாக இருக்கலாம், பல முனைகளில் வான்வழியாக, கடல் வழியாக, கடலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பல்களில் இருந்து ஏவுகணை தாக்குதல், தரை வழியான பீரங்கி தாக்குதல் என மும்முனை தாக்குதலை தொடுத்திருந்த ரஷ்யா இன்றைய நாளில் திடீரென போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது தற்காலிகமான மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் கூட உண்மையில் ஒரு மிகச் சிரமமான நிலையில் இருந்த உக்ரைனியர்களுக்கும் உக்ரைனில் அகப்பட்டிருந்த வெளிநாட்டவர்களுக்கும் சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய அல்லது தங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். நிச்சயமாக இந்த போர் நிறுத்தம் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலானது எனவும், குறிப்பாக இந்த 10வது நாள் தொடர் போருக்கு மத்தியில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்தியா உட்பட வெளிநாட்டு மாணவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கும் அல்லது அவர்களை வெளியேற்றுவதற்கும் உக்ரைனின் அந்த போர்க்கள பகுதிக்குள் சிக்கியிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்வதற்கும் இந்த போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றது. எத்தனை நாட்கள் என்று ரஷ்யாவினுடைய தரப்பில் குறிப்பிடப்படவில்லை. ஆக இருந்தாலும் இந்த மாணவர்களும் மக்களும் வெளியேறும் வரை, ஏனெனில் தூதரக ரீதியிலான செயற்பாடுகள் இருக்கின்றன, நாட்டு எல்லைகளை கடந்து செல்ல வேண்டும், விமானங்கள் எங்கு சென்று அவர்களை ஏற்றி செல்வது என்ற விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், நேபாளம் போன்ற பல நாட்டு மாணவர்கள் அங்கே காணப்படுகின்றார்கள். அந்தந்த நாட்டு விமானங்கள் வந்து அவர்களை எவ்வாறு கொண்டு செல்லப் போகின்றார்கள், எவ்வாறு இதில் ரஷ்ய தூதரகத்துடன் தொடர்பை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்ற நடவடிக்கைகளை பொறுத்து இதன் பின்னர் மீண்டும் போர் நடைபெறும் என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த தற்காலிக போர் நிறுத்தம் நீண்டு செல்ல வேண்டும் அல்லது தற்காலிக போர் நிறுத்தம் நிரந்தர போர் நிறுத்தமாக மாறிவிடாதா என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மீட்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய பொது அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பொது அமைப்புகள், செஞ்சிலுவை சங்கம், சர்வதேச மன்னிப்பு சபை மற்றும் நேட்டோ நாடுகளின் படை, அமெரிக்கா உட்பட பல நாடுகள் கூட ரஷ்ய அதிபர் புடினுக்கு, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்தியர்களை மீட்க முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது, ஆயிரக்கணக்கானவர்களை மீட்டிருக்கின்றோம், இருந்தாலும் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே சிக்கியிருக்கின்றார்கள், எனவே ரஷ்யா இதற்கு உதவி செய்ய வேண்டும் என ஒரு அழுத்தமான கோரிக்கையை நேற்றைய தினம் விடுத்திருந்தார். இது இந்திய ஊடகங்களில் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அது மட்டுமல்ல, இந்தியர்கள் ஏற்கனவே ஒரு மாணவர் ரஷ்ய செல்வீச்சில் பலியாகி இன்னொரு மாணவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த விடயங்களையும் நாங்கள் நேற்றைய காவலில் பார்வையிட்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில் அங்கே சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களின் விவகாரம் இந்திய மத்திய அரசுக்கும் பெரும் தலைவலியாக மாறியிருந்தது. இந்த நிலையில் மோடி இரண்டாவது முறையாக புடினை தொடர்பு கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் இன்று இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த போர் நிறுத்த கால பகுதியில் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்வார்கள். அவர்கள் நீண்ட நாட்கள் அகதிகளாக மாறிவிடாமல் இருப்பதற்காக போர் ஏதோ ஒரு வழியில் நிறுத்தப்பட வேண்டும் என்ற முக்கியமான விடயம் அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கான அனைத்து விதமான சேவைகளையும் மைக்ரோசாப்ட் நிறுவனம் நிறுத்தியிருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே பேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் நிறுவனம், கூகுளினுடைய இந்த செயலிகளை செயல்படுத்தக்கூடிய விடயங்கள் மற்றும் ஆப்பிள் போன்ற பல்வேறுபட்ட நிறுவனங்கள் பல செயற்பாடுகளை இந்த ரஷ்யா போர் நிறுத்த பின்னர் நிறுத்தியிருந்தார்கள். உலகின் ஐரோப்பாவிலாக இருக்கலாம், மேற்குலக நாடுகள் பல பெருநிறுவனங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருந்த சூழ்நிலையில்
மைக்ரோசாப்ட் நிறுவனமும் அதனுடைய உற்பத்தி பணிகள் அங்கிருந்து ஏற்றுமதி இறக்குமதி கொடுக்கல் வாங்கல் பணிகளை ரஷ்யாவில் இருந்து செய்யப்படக்கூடிய பணிகள் அனைத்தும் நிறுத்தப்படுவதான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. இந்த மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் ரஷ்யாவில் பலர் வேலை புரியக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மைக்ரோசாப்டினுடைய அறிவிப்பு ரஷ்யர்கள் பலருக்கும் ரஷ்ய நிறுவனங்களுக்கும் வேலை வாய்ப்பின்மையை ஏற்படுத்தி பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சூழலில் நேட்டோ கூட்டமைப்பு மீது உக்ரைன் அதிபர் ஒரு மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த வான்வழியாக விமானப்படை தாக்குதலை ரஷ்யா நடத்தி வரக்கூடிய சூழலில் உக்ரைனினுடைய வான்பரப்பில் விமானங்கள் பறப்பதற்கு தடையை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நேட்டோ நாடுகளுக்கு விடுத்திருந்தார். அதாவது தங்கள் வான்பரப்பை விமானங்கள் பறக்க தடை செய்யப்பட்ட பகுதியாக நேட்டோ அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அதாவது உக்ரைன் வான்பரப்பு விமானங்கள் பறப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக நேட்டோ அறிவிக்கும் பட்சத்தில் ரஷ்யாவின் உடைய போர் விமானங்கள் உக்ரைன் மீது குண்டு வீசக்கூடிய விமானங்கள் வந்தால் நிச்சயமாக நேட்டோ நாடுகள் தங்களுடைய ஏவுகணைகள் ஊடாக அல்லது நேட்டோ நாடுகளினுடைய ஜெட் விமானங்கள் ஊடாக உக்ரைனுக்கு பாதுகாப்பாக ரஷ்ய விமானங்களை சுட்டுக்கொளுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஒரு அழுத்தமான ஒரு கோரிக்கையை உக்ரைனிய அதிபர் விடுத்திருந்தார். இருந்த போதிலும் இந்த கோரிக்கையை அமெரிக்காவும் நேட்டோவும் உடனடியாக மறுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் நேட்டோ படை அங்கு நேரடியாக ரஷ்யாவுடன் ரஷ்ய விமானங்களை சுட்டுக்கொளுத்த முயன்றால் அது ஒரு மூன்றாம் உலக போராக அல்லது ஒரு பிராந்திய போராக விரிவடையும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் உக்ரைனிய அதிபருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உக்ரைனிய அதிபர் இதுவரை நேட்டோ நாடுகள் மீது நல்ல விதமாக பேசிக் கொண்டிருந்த அதிபர் இன்றைய நாளிலே ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இக்கட்டான சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட நேட்டோ ஒரு வலிமையான முடிவை எடுக்க முடியாத ஒரு வலிமையற்ற அமைப்பாக காணப்படுகின்றது என்று தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல மனிதாபிமான அடிப்படையில் தான் வைத்த கோரிக்கையை நேட்டோ செவிமடுக்கவில்லை என்ற ஒரு செய்தியை விடுத்திருக்கின்றார். இதற்கு முன்னதாக அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் நேரடியாக தங்களுக்கு இராணுவத்தினரை அனுப்பி உதவி புரிந்தால் நன்றாக இருக்கும் என அவர் தெரிவித்த போதிலும் அதற்கும் பல நாடுகள் மறுத்த நிலையில் இந்நேட்டோ மீது தங்களுடைய வான்பரப்பை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக அவருடைய குற்றச்சாட்டை நேரடியாக முன்வைத்திருக்கின்றார். ஏற்கனவே ரஷ்யா மீதான தாக்குதல் உக்ரைன் மீது மிக கடுமையான அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் தற்காலிக முத்தநிறுத்தம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேட்டோ நாடுகள் மீது உக்ரைனிய அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்து பெலாரஸின் உடைய அதிபர் குறிப்பாக இந்த போரிலே ரஷ்யாவுக்கு அதிகமாக உதவக்கூடிய நாடு அதிக அளவான நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிர்நிலை எடுத்துக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக பெலாரஸினுடைய அதிபர் அலெக்சாண்டர் லுகாசென்கோ அவர்கள் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கும் விவகாரத்தில் பெலாரஸ் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக செயற்படும் எனவும் ரஷ்யா தன்னுடைய பிராந்தியத்தை பாதுகாப்பதற்காக இந்த போரை நடத்தி வருகின்றது. நேட்டோ படைகள் அமெரிக்க படைகள் உக்ரைனில் குவிக்கப்பட்டால் அது நிச்சயமாக ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கும் பிராந்திய நலனுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். எனவே நேட்டோவில் சேரக்கூடிய முடிவை உக்ரைன் கைவிட வேண்டும் என தெளிவான ஒரு கோரிக்கையை ஏற்கனவே ரஷ்யா முன்வைத்திருந்தது. இதை மீறி மேற்குலகின் பக்கத்தில் உக்ரைன் சாய்ந்ததால் தான் இந்த போர் ஏற்பட்டிருந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருப்பதோடு மேற்குலக நாடுகள் இந்த மோதலை ஒரு விரிவுபடுத்தப்பட்ட போராக அதாவது உக்ரைனை தூண்டிவிடக்கூடிய நாங்கள் ஆயுதங்களை தருகின்றோம் அனைத்து விதமான தளபாடங்களை தருகின்றோம் நீங்கள் சண்டையை நிறுத்தாதீர்கள் என்பது போல சண்டையை நிறுத்துங்கள் என அவர்கள் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டாலும் கூட இன்னொரு பக்கம் முழுமையான ஆயுத தளபாடங்களை வழங்கி சண்டையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை தான் எடுத்து வருகின்றார்கள். அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், உக்ரைனை போருக்கு தள்ளி ஒரு பலிக்கேடாக்கக்கூடிய நடவடிக்கையை தான் மேற்குலகு செய்து வருகின்றார்கள். குறிப்பாக அவர்கள் இந்த ரஷ்ய படைக்கு முன்னால் உக்ரைனிய படைகள் தாக்குப்பிடிக்க முடியாது எனவும் எனவே இந்த நேட்டோ நாடுகள் மேற்குலகின் பக்கம் சாய்வதை விடுத்து ரஷ்யாவுடன் இணக்கத்துக்கு வருவதன் ஊடாக இந்த சண்டையிலிருந்து உக்ரைன் தப்பிக்க முடியும் எனவும் மேற்குலக நாடுகள் மீது ஒரு மிக கடுமையான குற்றச்சாட்டை மேற்குலக நாடுகளினுடைய சதி நடவடிக்கையில் உக்ரைன் சிக்கிவிடக் கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவர் வைத்திருப்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேற்றைய நாளிலே அமெரிக்கா எந்த காரணம் கொண்டும் இந்த போருக்கு நேரடியாக ரஷ்யாவுடன் செல்லாது என தெரிவித்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளினுடைய மாநாட்டில் அமெரிக்கா இந்த தாக்குதலை எவ்வளவு விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் சிரத்தையாக இருப்பதாகவும் இருந்த போதிலும் ஏதாவது ஒரு நேட்டோ நாடுகளின் மீது அது போலாந்தாக இருக்கலாம் உக்ரைன் எல்லையில் இருக்கக்கூடிய நேட்டோ அமைப்பில் இணைந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாட்டில் சிறிய தாக்குதலை ரஷ்யா நடத்துமாக இருந்தாலும் அமெரிக்க படையும் நேட்டோ படைகளும்
நிச்சயமாக ரஷ்யாவுக்கு எதிராக போரில் குதிப்பார்கள். தங்களுடைய நேட்டோ நாடுகளை பாதுகாப்பதில் தாங்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அது ரஷ்ய இராணுவமாக இருந்தாலும் நேரடியாக தாங்கள் மோதுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றமையும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதேபோல சவுதி அரேபியா உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் தாங்கள் மத்தியஸ்தம் வைப்பதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. துபாய் உக்ரைனியர்கள் எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் உடனடியாக விசாவை பெற்று தங்களுடைய நாட்டுக்கு வர முடியும் என தெரிவித்திருப்பதுடன் இந்த சண்டை பேச்சுவார்த்தை ஊடாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல உக்ரைனில் தங்கியிருக்கக்கூடிய இலங்கை மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு விசா அறிவிக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக நாட்டுக்கு திரும்புவதற்கு ஒரு விசேடமான தொடர் விளக்கத்தையும் அறிவித்திருப்பதாக உக்ரைனில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் அறிவித்திருக்கின்றது. எனவே இலங்கையை சேர்ந்த மாணவர்கள் உக்ரைனில் இருந்து உடனடியாக நாடு திரும்ப வேண்டுமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் ஊடாக அதற்கு தேவையான நடவடிக்கைகளை அதற்கு தேவையான உதவிகளை பெற்றுக் கொள்ளுமாறும் ஒரு அவசர கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இவை இன்றைய நாளிலே ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கிய விடயங்களாக இருக்கின்றன. எனவே போர்க்களத்தில் இவ்வாறான நிலைமைகள் நடைபெற்றாலும் கூட அதன் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் மக்களைத்தான் முழுமையாக பாதிப்படைய செய்யப்போகின்றன. எனவே ரஷ்யா நீண்ட நாட்களுக்கு பின்னர் 10 நாட்களுக்கு பின்னர் ஒரு போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றார்கள். இந்த போர் நிறுத்தம் தற்காலிக போர் நிறுத்தம் நிரந்தரமான நிறுத்தமாக மாற வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய யுத்த பூமியிலே அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த எதிர்பார்ப்பை ரஷ்யாவும் உக்ரைனும் ஏனைய நாடுகளும் இணைந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவார்களா என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தோஷ். வணக்கம்.